யார் இந்த மண்ணல திராவிடன் யார் திராவிடன் இந்த கேள்வி யாராச்சும் முன்ன வச்சிருக்கீங்களா யார் திராவிடன் உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற நான் ஒரு தெலுங்கு குடும்பத்தில் பிள்ளை நான் நான் பிறப்பால் தெலுங்கன் என் முன்னால் அமர்ந்திருக்கிற எங்கள் மண்ணினுடைய மகத்தான தளபதி நாம் தமிழர் கட்சியினுடைய மாநகரணி செயலாளர் எங்கள் அன்பு தம்பி இடும்பன் தமிழ் தேசிய இனத்தினுடைய பிள்ளை எங்கள் அன்பு அண்ணன் இம்ரான் தமிழ் தேசிய இனத்தினுடைய பிள்ளை ஆனா இங்க எவன்டா திராவிடன் எவன் திராவிடன் நான் தெலுங்கன் தெளிவா நிக்கிறேன்ல இந்த வைக்கவும் கருணாநிதி மயனும் தெலுங்குங்கறத ஒத்துக்க மாட்டான் ஆனா என்ன சொல்லுவான் திராவிடன்பான் எப்பறா நான் திராவிடன் ஆனே இங்க தமிழர்கள் நீங்க என்ன திராவிடர்களா இருந்தீங்க நாளா அப்படி இருக்க முடியாது நான் தெலுங்க நான் தெளிவா நிக்கிறேன் நான் தெளிவா நிக்கிறேன் நான் தெளிவாக நிற்கிறேன் இந்திய விடுதலை போராட்ட களத்தில் எனது பெரும்பாட்டன் பெருமதிப்புக்குரிய பெருமகன் பூலி தேவனுக்கு ஆதரவாக களத்தில் நின்று போராடினானே என் பெரும்பாட்டன் ஒண்டி வீரன் செருப்பு தைக்கிற தொழிலை செய்கிற எங்களுடைய பெருமைக்குரிய குறியீடாக சுதந்திர போராட்ட காலத்திலேயே எங்கள் பங்களிப்பை செய்த என் பாட்டன் ஒண்டி வீரனுடைய பேரன் நான் நான் தெலுங்கன் தான் நான் தெலுங்கன் தான் ஆனாலும் ஆனாலும் தமிழ் தேசிய அரசியல் தான் இந்த களத்திற்கு தேவையானது தமிழ் தேசியம் தான் இந்த மண்ணில் நிலைத்து இருக்க வேண்டியது என்பதை உணர்ந்ததால் எங்கள் அன்பு அண்ணன் சீமானின் கரத்தை பிடிச்சிட்டு நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் பிறப்பால் தெலுங்க நானே சீமானின் கரத்தை வலுப்படுத்துறேன் நீ எதுக்கு திராவிட போர்வையில ஏமாந்து திரியிற எவன் திராவிட எவன் திராவிட எங்க அம்மா தானங்க சொல்லணும் ஏ அப்பா அந்த போறார் பாரு கலிய பெருமாள் இவரு தானே உங்க அப்பான்னு எங்க அம்மா தானே சொல்லணும் ஆனா இங்க பாருங்க இந்த தமிழ் சமூகத்துக்கு கார்டுவெல் போப்புங்கிற ஒரு வெள்ளைக்காரன் வந்து ஒரிசாவுக்கு கீழே இருக்கிற மாகாணங்களை எல்லாம் அவன் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க திராவிடன் அதை புடிச்சுட்டு தொங்கி எடுத்துறாங்க இவங்க எல்லாரும் அந்த ஐயா பெருமதிப்புக்குரிய பெருமகன் பெரியார் காலத்துல இருந்து இவங்க ஏமாத்திக்கிட்டு மஞ்ச குளிச்சுக்கிட்டு தெரியறான் மஞ்ச குளிச்சுக்கிட்டு தெரியறான் திராவிட போர்வையில நான் தெளிஞ்சு நிக்கிறேன்ல எங்க எங்க மாமா வைகோ சொல்ல சொல்லுங்க பாப்போம் எங்க சித்தப்பா விஜயகாந்த தான் தெலுங்கன்னு சொல்ல சொல்லுங்க ஆனால் நான் தெலுங்கன் என்று தெரிந்தும் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் முதல் தளபதியாக என்னை ஏற்றி நிறுத்த அழகு பார்க்கிறதே என் கட்சி இது வரலாற்று பெரும் சாதனை ஆனா இந்த கட்சியை தான் இவன் என்ன சொல்லுவான் தெலுங்கு பேசுறவங்களுக்கு எதிரான கட்சி மலையாளம் பேசுறவங்களுக்கு எதிரான கட்சி கன்னடம் பேசுறவங்களுக்கு எதிரான கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி இந்துத்துவ இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு எங்கள் அன்பு அண்ணன் சீமானை இவர்கள் பொதுமக்களிடமிருந்து அந்நியப்படுத்த துடிக்கிறார்கள் எங்கள் அன்பு தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் அப்படியா எந்த கட்சியிலேயாச்சும் உயிர்மை நேயம் பேசுகிற கட்சி அவனாச்சும் ஒருத்த வச்சிருக்கான் சொல்றா பாப்போம் சொல்லு திமுக அவனுடைய அஜெண்டா என்ன அதன் கொள்கை என்ன அதன் கோட்பாடு என்ன உனக்கு என்ன இருக்கு அஜெண்டா எங்ககிட்ட இருக்கிற தத்துவம் நாங்கள் உயிர்மை நேயம் பேசுகிற மானுடநேயவாதிகள் நாங்கள் வெறும் மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் அல்ல என் தலைவன் எங்கள் அன்பு அண்ணன் சீமான் மனிதர்களுக்காக மட்டும் அரசியல் செய்ய வந்தவன் அல்ல மாறாக மலை ஆறு கடல் நீர் நிலம் வண்டு பூச்சி காக்கை கடுகு அனைத்திற்குமான அரசியலை இந்த மண்ணில் ஒரு தலைவன் பேசுகிறான் என்றால் அது உங்கள் அன்பு பிள்ளை சீமான் வழி நடத்துகிற நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தான் இந்த அரசியலை முன்வைக்கிறது முன்வைக்கிறது வேற எவன் பேசுவான் இல்ல தத்தி ஸ்டாலினுக்கு துண்டு சீட்டு இல்லாம 20 நிமிஷம் ஸ்டாலின் இங்க எனக்கு பின்னாடி எங்கள் தம்பி இடும்ப வந்து பேசுவான் அவனை மாதிரி ஒரு 15 நிமிஷம் பேசிடு துண்டு சீட்டு இல்லாம நாங்க கட்சியை கழிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறோம் பேச சொல்லு எதிர்கட்சியோட தலைவரே இல்ல இந்த கம்பராமாயணத்தை எழுதிய சேக்கிலார்னு சொல்லிச்சு பாருங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இபிஎஸ்ஆ எடப்பாடி அதை சொல்ல சொல்லுங்க அதுலயே தெளிவா எழுதி இருக்கு கம்பராமாயணத்தை ஏற்றியது யாருன்னு கேக்குறாங்க அந்த கேள்விக்கு நம்மால பதில் சொல்றாரு கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலார் இந்த மாதிரி அறிவுஜீவிகள் இடத்திலெல்லாம் இந்த நாடு சிக்குண்டு இருக்கிறது என் அன்பு மக்களே சிந்திச்சு பாருங்க நீங்க இவங்கள்ட்ட என்ன நேர்மையை நீங்க பாத்துருவீங்க எல்லாம் ஊழல் சிந்திச்சு பாருங்க நம்ம ஐயா காமராஜர் காலத்தில் படிப்பகங்கள் இருந்தது இந்த திராவிட திருவாளர்கள் இந்த திருடர்கள் காலத்தில் குடிப்பகம் திறந்து வச்சிருக்கான் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஊழல் மயமாக்கப்பட்டதே ஒரு தேசிய தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க இவங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டுலாம் சாத்தியம் இல்ல மாறாக இந்த தேசிய கட்சிகள் இந்த தேசிய கட்சியில இந்த பப்புன்னு ஒருத்தன் இருக்கான் அவன் அவன் அந்த சோனியா காந்தி பெத்த மயன் இன்னும் அந்த கட்சிக்கு தலைவர் கூட போறதுக்கு வக்கு இல்லாத கட்சி அது ஒரு கட்சி காங்கிரஸ்
ஆனால் இந்த மண்ணில் மதவாபப்பை தூண்டி இந்த மக்களிடத்திலே இருக்கிற சமூக நல்லிணக்கத்தை கலைப்பதற்காகவே ஒரு கட்சி இருக்கிறது. அது பாரதிய ஜனதா என்கிற நாசகர கட்சி. நாசகர கட்சி மத்த கட்சி அல்ல. எளவு எப்படியோ இது மனித குலத்திற்கே எதிரான கட்சி ஒன்று இருக்கிறதென்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். பெருமதிப்பிற்குரிய பெருமகன் இந்தியாவுடைய பிரதமர் கோலோச்சுகிற நரேந்திர மோடி கோலோச்சுகிற பாரதிய ஜனதா கட்சி தான் மனித குலத்திற்கு எதிரான கட்சி. நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குங்க. வறுமை, பசி, பஞ்சம், வேலையில்லா, திண்டாட்டம், பெண்ணடிமை, தனம் எல்லாருக்கும் இந்த நாட்டில். ஆனா இவன் இப்ப நம்மள்கிட்ட என்ன கேட்கிறான்? குடியுரிமை கொடுங்கிறான். என்னடா குடியுரிமை? என்ன குடியுரிமை உனக்கு வேணும் சொல்லு. மோடியை கூப்பிடுங்க, வா உட்காந்து பேசுவோம். உனக்கு முதல்ல பெர்த் சர்டிபிகேட் இருக்கா? உனக்கு முதல்ல சரி, முதல்ல உனக்கு குடும்பம் இருக்கா? உனக்கு முதல்ல பொண்டாட்டி இருக்கா? முதல் தேர்தல்ல பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ற. அடுத்த தேர்தல்ல ஆமாங்க, எனக்கு சின்ன பிள்ளையில ஒரு கல்யாணம் ஆச்சு, எனக்கு யசோதா பெண்கிற ஒருத்த ஒரு மனைவி இருக்காங்கன்னு அடுத்த தேர்தல்ல வேட்புமனு தாக்கலின் போது நீ மனு கொடுக்குற. நீ சொந்த பொண்டாட்டிய வச்சே வாழ வக்கற்ற நீ, நீ எங்ககிட்ட குடியுரிமை கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன தகுதி இருக்கிறது? இந்த மண்ணில் வாழ்கிற இஸ்லாமிய சமூக மக்களை இந்த மண்ணில் இருந்து அந்நியப்படுத்துகிற வேலையை இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. பேரறிவிப்பு செய்கிறது நாம் தமிழர் கட்சி. இந்த மண்ணில் வாழ்கிற இஸ்லாமியர்களின் கண்ணில் தண்ணீர் வந்தால் எச்சராஜெல்லாம் அவ்வளவுதான், வாழ முடியாது சொல்றேன் நான், வாழ முடியாது. இது தமிழர் நிலம். உன்னுடைய ஆராதகத்தை எல்லாம் நீ மாட்டு மூத்திரம் குடிக்கிற வடநாட்டில் வச்சுக்கலாம். இது வள்ளலாரும் வைகுந்தரும் அரசியல் செய்த மண், ஆன்மீக மண். நீ சொல்ற அவர்கள் இந்த மண்ணில் கோலோச்சிய மண். இது இது தமிழர் நிலம், இது எங்கள் நிலம். நீ வேணா ஓடுறா கைபர் கணவாய் போலந்து வழியா ஓடுறா வெல்ல, ஆடு மாடு மேய்க்க வந்துட்டு எங்களை வந்து அதிகாரம் செலுத்துவ. மாட்டுக்கறி தின்னா தப்பு, சரி. நாங்க மாட்டுக்கறி தின்னா தப்பு, மாடு வந்தவன் உனக்கு கோமாதா குளமாதா, சரி வச்சுக்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீ கும்பிடு. நான் மாட்டுக்கறி தின்னா தப்பு, பறையம்பல்ல நான் மாட்டுக்கறி தின்னா தப்பு. ஆனா நீ என்ன பண்ற? இந்த டொனால்டு ட்ரம்ப்னு ஒருத்தன் இங்க வந்தான்ல அமெரிக்காவோட அதிபர், உனக்குதான் கோமாதா குளமாதான் உன் கடவுள்னு சொல்றல, அவனுக்கு ஏண்டா அஞ்சு வகையில மாட்டுக்கறி செஞ்சு வச்சிங்க நீங்க? ஏன் வச்சிங்க? ஏ இந்தியா தாண்டா உலகத்திலேயே மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற நாடுகளில் முதல் நாடாக இந்தியா தானடா இருக்கு. அந்த நாட்டில் 19 பேர், என் அன்பு மக்களே, மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யறதுல 19 பேர்ல 17 பேர் எல்லாம் நம்பால்தான் கிராஸ் பெல்ட் போட்டவன், மணி அடிக்கிறவன் தான். அவன் தாங்க அந்த நிறுவனங்களை வச்சு நடத்துறான். ஆனா இவன் என்ன சொல்றான்? அபச்சாரம் அபச்சாரம் தான். நம்மள நான் எதை வேணாலும் திம்பேன், எதை வேணாலும் திம்ப, அது என்னுடைய உரிமை. என்னுடைய உணவு கட்டுப்பாடை பேசுவதற்கு நீ யார்? அப்புறம் அந்த எச் ராஜா வந்து சீமான் கறி கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லா பகுதியிலையும் பேசிக்கிட்டு வர்றாரு. தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக சீமான் நின்றார் என்றால் சீமான் கறி கிடைக்கும் என்றார். பெருமதிப்பிற்குரிய பெருமகன் ஹரிஹர ராஜா சர்மா அவர்களே, நீ மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன், நாங்க மாட்டு கறியை திங்கிறவங்க. நீங்க நாங்க மாட்டுக்கறி மட்டும்தான் தின்னுகிட்டு இருக்கிறோம், மனுஷங்கறிய திங்க வைக்கிற வேலையை எங்களை வச்சிடாத. எங்கள் அன்பு அண்ணன் சீமான் ஆக சிறந்த மானுடநேயகவாதிகளாக ஜனநாயகவாதிகளாக எங்களை வளர்த்தெடுக்க விரும்புகிறார். மிகச்சிறந்த ஜனநாயகத்தை எங்கள் அன்பு அண்ணன் சீமான் செய்து வருகிறார். ஜனநாயக வழி போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். நீ தேவையில்லாம வாக்கொழுப்புல பேசிக்கிட்டு திரிஞ்ச எச் ராஜா அர்ஜுன் சம்பத்து முடிச்சு விட்டுருவோம் சோழிய, யோசிக்க.